हेलो एवरीवन, वेलकम टू अवर चैनल। நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். நிறைய பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப்பில் வந்து பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸை. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் NCERT சயின்ஸில் சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். இந்த சாப்டரில் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இந்த டாபிக் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்னா த ப்ராசஸ் பை விச் அ சப்ஸ்டன்ஸ் undergo changes to produce a new substance. இதுதான் வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம வேர்ட் ஃபார்மேட்டில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணும் போது வந்து ஒரு பெரிய லாங் சென்டென்ஸ் மாதிரி போகும். அதனால தான் வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 1.1 வந்து கொடுத்துருப்பாங்க. மெக்னீஷியம் ரிப்பன் வந்து பர்ன் பண்ணும் போது என்னாகும்னா இட் சேஞ்சஸ் இன்டு ஒயிட் பவுடர். அப்படின்னா என்னாகும்னா அந்த மெக்னீஷியம் ரிப்பனை வந்து நம்ம பர்ன் பண்ணும் போது இட் ரியாக்ட் வித் த ஆக்சிஜன் இன் த ஏர். ஏரில் இருக்கிற அந்த ஆக்சிஜனோட அது ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஒயிட் கலர் பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஒயிட் கலர் பவுடர் தான் வந்து மெக்னீஷியம் ஆக்சைடு. இது மாதிரி இப்போ வந்து இதை வந்து இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம எழுதும் போது பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் தர வேண்டியதாக இருக்கும். அதை வந்து சிம்பிளாக ஃபார்மேட்டில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் மெக்னீஷியம் ஆக்சைடு. இப்போ வந்து இது இப்போ நான் சொன்னதை வந்து அப்படியே சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நான் எழுதியிருக்கேன். இப்போ இது இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை நம்ம ஃபார்முலாஸும் சிம்பிள்ஸ் வச்சு காட்டும் போது தான் வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனாக அது மாறுது. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து மெக்னீஷியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும் போது, தட் இஸ் பர்ன் பண்ணும் போது ஏரில் இருக்கிற அந்த ஆக்சிஜனோட அந்த மெக்னீஷியம் ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து நான் சிம்பிளாக வந்து இப்போ இந்த ஈக்குவேஷனில் எழுதியிருக்கேன். நம்மளுக்கு எப்பவுமே ஈக்குவேஷன் எழுதும் போது நம்ம இதுதான் வந்து ரியாக்டன்ட் சைடு, இது வந்து ரியாக்டன்ட் சைடு. நம்மளுக்கு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ப்ராடக்ட் சைடு. தட் இஸ் நம்மளோட LHS வந்து ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் தான் வந்து RHS. ஈக்குவேஷன் எப்பவுமே வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும் போது ஆரோ மார்க் வந்து ப்ராடக்ட் சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேசிக் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும் போது இதுதான் வந்து பேசிக்காக இப்படி தான் வந்து நம்ம எழுதுவோம். இப்போ வந்து இந்த மெக்னீஷியம் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும் போது மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம எப்படி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம எழுதியிருந்தோம். இப்போ எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா இது எப்படி எழுதலாம், எம்ஜி பிளஸ் O2 கிவ்ஸ் MgO அப்படின்னு எழுதுவோம். இப்போது இந்த ஈக்குவேஷன் பார்க்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்டன்ட் சைடில் இருக்கிற ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இப்போ எம்ஜி மெக்னீஷியமுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1 இருக்குது, அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து 2 இருக்குது. ஆனால் இங்கே MgO ப்ராடக்டில் கிடச்சிருக்கு அந்த மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு பார்த்தீங்கன்னா 1 and 1 தான் இருக்குது. ஸோ இது வந்து நாட் அ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஏன்னா இங்கே வந்து ஆக்சிஜனுக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்குது, இங்கே வந்து 1 ஆட்டம் தான் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஆட்டம்ஸ்க்கும் இங்கே இருக்கிற ஆட்டம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி டைப் ஆஃப் ஈக்குவேஷனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அன்பேலன்ஸ்ட் ஆர் ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இதை பேலன்ஸ் பண்ணி எழுதணும். எந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதுறதா இருந்தாலுமே நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணி எழுதணும். அப்போ தான் வந்து அதுதான் வந்து கரெக்ட் ஃபார்ம். இது மாதிரி அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக இருக்கக்கூடாது.
இது வந்து first type, that is unbalanced equation இருது first type. second type பார்த்திங்கனா வந்து balanced chemical equations. இப்ப இதுவே வந்து நம்ம எப்படி balance பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப first வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து balance பண்றதுக்கு first balancing chemical equations. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பார்க்கும்போது ஜிங்க் பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் ஹைட்ரஜன். இப்போ இதுல வந்து பார்க்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு ஜிங்க் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத தான் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறமா எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கு போறோம். இப்போ ஜிங்க் வந்து எல்ஹெச்எஸ்னா ரியாக்டன்ட் சைட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ வந்து ஜிங்க் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்க, ZN தட் இஸ் 1 தான் இருக்கு. ஸோ இங்க 1 போட்டுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா தட் இஸ் ப்ராடக்ட் சைட்ல பார்க்கும் போது ஆர்ஹெச்எஸ்லயும் 1 தான் இருக்கு. அதே மாதிரி அடுத்தது எஸ் பார்க்க போறோம், தட் இஸ் இங்கேயும் பார்க்கும் போது 1 ஆட்டம் தான் இருக்கு. ஸோ நம்ம 1 போடுறோம். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல பார்க்கும் போது நம்மளுக்கு 1 தான் இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் ஹெச் பார்க்கும் போது இங்க வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2 இருக்கு, அதே மாதிரி இங்க 2 இருக்கு. ஸோ இங்க 2 போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஆக்சிஜன் பார்க்கும் போது இங்க ஓ வந்து 4 இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் பார்க்கும் போது ஓ வந்து 4 இருக்கு. ஸோ இந்த எல்ஹெச்எஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸும் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறதும் சேமா இருக்கு, எல்லா எலமெண்ட்ஸுக்குமே வந்து சேமா இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ A balanced chemical equation. கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து சில டைம் குவெஷன்ல வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை வந்து பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க, பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் வைஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வரையணும். பட் ஆனால் வந்து இது நான் வந்து ஸ்டெப் வைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன், பாக்ஸ் வரையணும்னு அவசியம் இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எப்பவுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணும் போது, நம்ம நம்பர்ஸ் எழுதும் போது எப்பவுமே இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம எழுதக்கூடாது. நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்னா, இங்கே வெளியில தான் அந்த பாக்ஸ்க்கு வெளியில தான் வந்து நம்பர்ஸ் போடணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும், அப்புறம் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் நம்ம வந்து எழுதிக்கணும். எல்ஹெச்எஸ் சைடில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கும், அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ் சைடில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு ஒரு ஒரு எலிமெண்ட்க்கும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எஃப்இ, அப்புறமா வந்து ஹெச், அதுக்கப்புறமா ஓ, இந்த வந்து எல்ஹெச்எஸ், அதுக்கப்புறம் இது இந்த சைடு வந்து ஆர்ஹெச்எஸ். இப்போ எல்ஹெச்எஸ்ல வந்து எஃப்இ வந்து எத்தனை இருக்கு, 1 இருக்கு. இங்கே வந்து எஃப்இ வந்து 3 இருக்கு. ஸோ நான் 3 போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹெச் வந்து இங்கே 2 இருக்கு, இங்கேயும் இங்கே வந்து ஹெச் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஓ வந்து 1 இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது ஆர்ஹெச்எஸ் சைடில் ஓ வந்து 4 ஆட்டம்ஸ் வந்து இங்கே இருக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் போது, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த காம்பவுண்டில் வந்து நிறைய இருக்குது அப்படின்றத, ஆட்டம்ஸ் நிறைய இருக்குன்றத பார்க்கணும், மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்க்கும் போது எந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது ஆக்சிஜனுக்கு தான் வந்து 4 வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சிஜனை தான் வந்து நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே 4 இங்கே இருக்குது, அப்போ இந்த பக்கம் நம்ம ஆக்சிஜனுக்கு ஈக்குவல் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே வந்து இன்ட்டு 4 பண்ண போகிறோம். தட் இஸ் இன்ட்டு 4 அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே எங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்து H2O தான் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்கு வெளியில் வந்து நம்ம 4 போட போகிறோம். தட் இஸ் எஃப்இ பிளஸ் 4H2O கிவ்ஸ் Fe3O4 பிளஸ் H2. இதான் வந்து நம்ம இப்போ நம்ம இங்கே 4 போட்ட பிறகு நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ 4H2O பார்க்கும் போது இப்போ இங்கே என்ன ஆகும், இப்போ எஃப்இ வந்து இங்கே 1 தான் இருக்குது, அப்போ ஹெச் வந்து 4 × 2 வந்து 8 ஆகிடும், 8 ஆட்டம்ஸ் ஆகிடும். ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு 4 தான் இருக்கும்.
இப்போ ஆக்சிஜன் கரெக்டாக இருக்குது, ஆனால் வந்து இங்கே என்ன இருக்குது, இன்டூ ஃபோர் பண்ணனால நம்மளுக்கு 8 ஆட்டம்ஸ் இருக்குது ஹைட்ரஜனில். அப்போ இங்கே வந்து ஹைட்ரஜனில் வந்து இங்கே ஹைட்ரஜனில் வந்து நம்மளுக்கு 2 தான் இருக்குது. ஸோ நம்ம திருப்பியும் வந்து ஈக்குவேட் பண்ணணும், பிகாஸ் ஆட்டம்ஸ் இங்கே ஹெச்சில் வந்து ஆட்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஆர்ஹெச்எஸ் சைடில். ஸோ நம்ம என்ன பண்ணால் இங்கே 8 வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து நான் இங்கே 8 இங்கே 8 இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணால் 8 ஆகும், அப்போ வந்து இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துல நம்ம 4 போட போகிறோம். அப்போ 4 போட்டோம்னா இங்கே 4, இப்போ வந்து இங்கே இங்கேயும் 8 வந்துருச்சு, இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் 4 வந்துருச்சு, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கிளியராக ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது, Fe3O4 இருக்குது. இங்கே வந்து Fe-க்கு வந்து 3 இருக்குது, ஆனால் LHS பக்கம் பார்க்கும் போது நம்மளுக்கு 1 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ Fe இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு 3 பண்ணணும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி காலமாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணும் போது கரெக்டாக தெரியும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றுத்துலேயும் பார்க்கும் போது. அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை எங்கே நம்பர் போடுறீங்களோ அதில் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை கரெக்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், இப்போ இங்கே 3Fe வரும். இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம், இப்போ Fe-க்கு வந்து இங்கே 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ Fe-க்கு வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்குது, இங்கேயும் Fe-க்கு 3 ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் ஹெச் பார்க்கும் போது 4 × 2 8 ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் 4 × 2 8 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ LHS-லையும் RHS-லையும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது ஆக்சிஜன், ஆக்சிஜனில் பார்க்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 4 ஆக்சிஜன் வந்து 4 ஆட்டம்ஸ் இருக்குது, இந்த பக்கம் பார்க்கும் போது 4 இருக்குது. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வந்து என்னன்னா, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இஸ் 3Fe+4H2O gives Fe3O4+4H2. இதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் எழுதும் போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஒரு எலமெண்ட்லேயும் வந்து நம்மளுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க எஸ், அதுக்கப்புறமா வந்து ஜி, இந்த மாதிரி எஸ் GLAQ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ எஸ்னா வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா வந்து சாலிட்ஸ், அதே மாதிரி ஜி வந்து கேஸஸை வந்து டினோட் பண்ணும், அதே மாதிரி எல்னா வந்து லிக்விட், AQ அப்படின்னா வந்து அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்வஸ் சொல்யூஷன்னா சொல்யூஷன் இன் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். நம்ம ரியாக்டன்ட் இல்லை ப்ராடக்ட் வந்து இஸ் ப்ரெசன்ட் இன் சொல்யூஷன் இன் வாட்டர் அப்படின்னா வந்து அது அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதான் வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதும் போது நம்ம இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஒரு ஈக்குவேஷனை எழுதும் போது. அதே மாதிரி ஆரோ மார்க் போட்டுட்டு அதில் வந்து இண்டிகேட் பண்ணுவோம், மேலே இல்லை பிலோ வந்து நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுவோன்னா நம்மளோட இந்த டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ், அதே மாதிரி ப்ரெஷர், கேட்லிஸ்ட், இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸையும் வந்து நம்ம இந்த ஆரோ மார்க்கில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதான் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இந்த டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணி காட்ட சொல்லியிருக்க எல்லா ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.